எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிழக்கரை கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பீஃப் பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இந்த பிரியாணி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட்டு 75 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு, 1/4 கைப்பிடி அளவு புதினா, இதை மூணையும் மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து பீஃப் பிரியாணிக்கு தேவையான மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 2 டீஸ்பூன் முழு மல்லி, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 அன்னாசிப்பூ. இது எல்லாத்தையும் லைட்டாக வாணலியில் வறுத்துட்டு அப்புறம் மிக்சி ஜாரில் நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் 300 கிராம் பல்லாரி வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அது கூட 4 பச்சை மிளகாயும் எடுத்து வச்சுருக்கேன். இதோடு சேர்த்து 200 கிராம் தக்காளியும் நீல வாக்கில் நறுக்கி எடுத்துக்கோங்க. இப்போது பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக பிரியாணிக்கு மேலே ஆட் பண்ணுறதுக்கு நம்ம ஆனியன் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துருக்கேன். அதில் 100 ml கோகோனட் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இதில் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற பல்லாரி வெங்காயத்தில் 1/3 பங்கு ஆட் பண்ணிக்கிறேன். தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. இது நல்லா ஃப்ரை ஆகி லைட் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் 25 கிராம் திராட்சை, 25 கிராம் முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். ஆனியனோடு சேர்த்து இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி இது பொரிஞ்சு இருந்தால் தான் ஃபைனலாக நம்ம பிரியாணியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஆட் பண்ண 3 பொருளுமே நல்லா ஈவனாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிடலாம். இப்போது பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஆனியன் ஃப்ரை பண்ண அதே ஆயிலே 3 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 மராத்தி மொக்கு, 2 பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம பிரியாணி இலைக்கு பதிலாக ரம்பலை இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இதில் எக்ஸ்ட்ரா எதுவும் நான் ஆயில் சேர்க்கலை. அடுத்து இதில் நம்ம ஃப்ரை பண்ணது போக மீதி இருக்கக்கூடிய ஆனியனை ஆட் பண்ணிக்கிறேன். பிரியாணிக்கு எப்போவுமே ஆனியன் நல்லா வதங்கணும். அப்போ தான் வந்து பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். தீயை ஹையில் வச்சிடாதீங்க, வெங்காயம் கருக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், கலர் லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. இதுக்கு நான் கோகோனட் ஆயில் சேர்த்துருக்கிறதுனால இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து இதில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கிடலாம். நான் எப்போதும் சொல்கிற மாதிரி பச்சை மிளகாய் தான் பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ உங்கள் கார தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் நம்ம ஏற்கனவே இஞ்சி, பூண்டு, புதினா மூணையும் சேர்த்து ஒன்றை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கிறேன். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும்தான் ஆட் பண்ணுவோம். பட் இது கூட புதினாவையும் சேர்த்து அரைச்சி வதக்கும் போது இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்ம சேர்த்த இந்த விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் 100 ml தயிர் சேர்த்துக்கிறேன். இது கீழே அடிப்பிடிச்சிடாத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். டை ஆட் பண்ணாமல் பிரியாணி செய்யணும்னு நினச்சிங்கண்டா எப்போவுமே காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணுங்கள். ஸோ இது கலரும் வந்து கிடைக்கும், காரமும் கம்மியாக இருக்கும். அடுத்து இதில் நம்ம ஆல்ரெடி பொடிச்சு வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கிடலாம். நான் இதுக்கு கடையில் மசாலா வாங்கி ஆட் பண்ணலை. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட்டை வச்சே நான் மசாலா ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது சேர்க்கறதுனால இதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்ம ஆட் பண்ண மசாலாவோட ரோஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இதில் 3/4 கிலோ பீஃப் ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே நான் எலும்பில்லாத பீஃபாக எடுத்திருக்கேன். பட் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது மசாலா எல்லாமே பீஃப் கூட படுற மாதிரி நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். அடுத்து இன்னும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி வெங்காயத்தை வதக்கும் போதே அதில் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அது போதாததுனால இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் மீதி இருக்கக்கூடிய 1/4 கைப்பிடி அளவு புதினா, 1/2 கைப்பிடி அளவு மல்லி இலையை சேர்த்துக்கிறேன்.
இப்போ கறி குக் ஆகிறதுக்கு தேவையான அளவு 200 ml தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. அடுத்து குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துடலாம். இப்போ குக்கரில் உள்ள ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், என்னோடய குக்கரில் 4 விசில்லையே இது 90% குக் ஆயிடுச்சு. அடுத்து இதில் 1/2 லெமனை பிழிஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பீஃப் இப்போது கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போது இதில் 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் பிரியாணி அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணி செய்கிறதுக்கு 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பீஃப் பிரியாணியை நம்ம ஜீரா சம்பா ரைஸை யூஸ் பண்ணியும் செய்யலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். அரிசி எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு குக் பண்ணிக்கிடலாம். என்னோடய குக்கரில் விசில் வர்றதுக்கு முன்னாடியே நான் இறக்கிட்டேன். பாருங்கள், நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆயிடுச்சு. உங்கள் குக்கரில் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து செஞ்சுக்கோங்க. இப்போது இதுக்கு மேலே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியனை சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக இதுக்கு மேலே 25 ml கீ ஆட் பண்ணிக்கிறேன். கீ சேர்க்கறதுனால இது நல்ல வாசனையாக இருக்கும். இப்போது இதை மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். இப்போது மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கம கமக்கும் டேஸ்டியான பீஃப் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.